ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்கழி மாதம் 21 மார்கழி ஓடியே போச்சுங்க, 21 வந்துருச்சு. இன்றைக்கி நான் போட்ட கோலம் இதுதான். அழகான ஒரு தேன் பூச்சி ஹனிபியும் அது பூ, அது பூலேருந்து தேன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சர். இது எப்படி வரைஞ்சேன்னு பார்த்துங்க. இதுதான் அதோடய இமேஜ். அடுத்தது கலர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைத்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிமையா போல போற்றியாம் வந்தோம் போழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாயோட விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ போய் கேட்டாலும் பால் கொடுக்குமா அந்த கண்ணனோட பால் நம் பசுக்கள் எல்லாமே. அந்த மாதிரி நாங்கள் பால் சுரக்கும் வள்ளல் பசுக்களை கொண்ட பெருமகனே கண்ணனே, நீ இந்த உலகுக்கெல்லாம் பெரியவன், அந்த சுடரை போன்றவன், நீ துயிலாய் உன்னை வந்து நாங்கள் வந்து வழிபடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நீங்களும் எழுந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து போற்றி பாடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து பாடி காட்டுறாங்க. அடுத்தது இந்த கோலம் வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த பூ எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரியும். இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான நேச்சுரலான 3D பிக்சர் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கல, ரொம்ப க்யூட்டாக இருக்கல, தலைகீழ இருக்குன்னு யோசிக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோனை திருப்பி வச்சு கூட பார்த்துக்கோங்க. பொங்கல் வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு, பொங்கல் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கோலங்களை உங்களோட வீட்லேயும் ரொம்ப கலர் பண்ணாலும் இந்த மாதிரி டபுள் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கலர் டபுள் ஷேட் கொடுக்குறப்போ ரொம்ப 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 அட்ராக்டிவாக ஒரு 3D பிக்சர், ரியலான பிக்சர் இருக்க மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் கலர் கோலப்பொடி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகான பிக்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப அழகான பிக்சர், ரொம்ப ரசிச்சுட்டு போனாங்க எல்லோரும். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் திறந்து கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போகிறப்ப பார்த்துட்டு, ஏ தேன் பூச்சிடா வாங்கடா சூப்பராக இருக்கடா, பூ அப்புறம் அச்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இதுதாங்க அவார்டு, இதை விட வேறு என்ன வேணும். பக்கத்தில் கோலம் போட்டுருந்தாங்க, அவங்களோட கோலம் நல்லாயிருக்கா. இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கோலம் போட தெரியல, இந்த மாதிரி டிராயிங் பண்ண தெரியல, ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் குட்டி குட்டி கோலம்லாம் போடுறதுக்கு ஈஸியாக கற்றுப்பாங்க. பொங்கலுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.